ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் சிறுத்தை சிவா டேரெக்ஷனில் ஆக்டர் ரஜினிகாந்த் மீனா குஷ்பு நயன்தாரா கீர்த்தி சுரேஷ்னு பல ஸ்டார் கேஸ்லாம் நடிச்சு இப்போ ரிலீஸ்க்காக தீபாவளிக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்க மூவி தான் அண்ணாத்தை ஸோ மூவி வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் ஆக போது ஸோ எல்லாேருக்குமே தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கனா சன் பிக்சர்ஸ் வந்து அப்டேட்லாம் வந்து பயங்கரமாக வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா மூவியோட சென்சார் வந்து முடிஞ்சுது அதை கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ போஸ்ட்டோட வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க யூஏ சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்காங்க அந்த மூவி ஸோ இன்றைக்கி வந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணாத்தூவிலேருந்து தேர்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத ஒரு நியூ போஸ்டோட வந்து டீம் வந்து அஃபிஷியலாகவே இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன டைமில் வந்து சாங் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஈவினிங் சரியாக ஆறு மணிக்கு வந்து சாங் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ அந்த சாங் வந்து டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெஹந்தி அப்படின்ட்டு வச்சுருக்காங்க ஸோ இந்த அனவுஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு நியூ போஸ்டோட வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் கூட மீனா குஷ்பு ஸோ ரெண்டு பேருமே வந்து இருக்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சாங்கோட டைட்டில் இருந்தே தெரியுது மெஹந்தி அப்படின்ட்டு ஸோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கிறதான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போஸ்ட்டில் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அண்ணா தமிழிலேருந்து நாலு ஹீரோயின்ஸுமே வந்து என்னென்ன ரோலில் வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ரிவீல் பண்ணாமல் தான் இருக்காங்க ஸோ மேபி நாளைக்கு ரிலீஸ் பண்ணுற இந்த சாங்கில் எதுவும் நம்மளுக்கு எதுவும் ஹிண்டி கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சாங் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஸோ இந்த அப்படி புடிச்சுருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி சினிமா அப்படின்னா நீங்கள் உடனே தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க